பேராசிரியர் ஜவாஹிருல்லா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோருக்கு எதிராக அவதூறு பரப்பி வரும் ஹெச் ராஜா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொறுப்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் அண்மையில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு எதிராக அபாண்டமான முறையில் அவதூறு செய்து பேட்டியளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் அதில் ஜெயிலர் ஜெயபிரகாஷை கொன்ற உல் உம்மாவோட ஆளு இன்னைக்கு பாபநாசத்தோட எம்எல்ஏ என்று பொய்யான தகவல்களை கூறியுள்ளார் என்றும் அத்துடன் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு எதிராக கோவிலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்றும் அவர் நிதிமந்திரி அவரை அவன் இவன் என்று பேசுவதற்கு எனக்கு முடியாதா என்றும் கேட்டுள்ள ஹெச் ராஜா வெளிநாட்டில் படித்துவிட்டு வெளிநாட்டில் திருமணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறவர் தமிழனாக இருக்க முடியாது என்றும் அவர் ஒரு தமிழனே கிடைக்காது என்றும் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளதை தொல் திருமாவளவன் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சருக்கு அவர் மிரட்டலும் விடுத்துள்ளார் அவரது பேச்சு தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் பரவி சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இப்படி அவதூறு செய்வதும் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதும் ஹெச் ராஜாவுக்கு வாடிக்கையான ஒன்றாக உள்ளது என்றும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அவர் இழிவுபடுத்தி பேசியதையும் அவர் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் காரணமாகவே மன்னிப்பு கோரியதையும் நாடே அறியும் என்றும் தொடர்ந்து ஹெச் ராஜா இப்படி பேச அனுமதித்தால் சமூகத்தில் தேவையற்ற பதற்றம் ஏற்படும் என்றும் தமிழக அரசு மக்களும் கொரோனா பேராவத்தை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஹெச் ராஜாவின் இத்தகைய பேச்சுக்கள் தேவையற்ற குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதுடன் அரசின் செயல்பாடுகளையும் மக்களின் கவனத்தையும் திசை திருப்புவதாக இருக்கிறது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் எனவே பேராசிரியர் ஜவாஹிருல்லா மற்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோருக்கு எதிராக அவதூறு பேசியுள்ள அவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்